Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். வணக்கம் அம்மா. தேவதி, உங்களுக்கு பண்ணதை பத்தி நான் எதுவும் பேச வரல. உங்க பேத்தி பெரிய மனுஷி ஆயிருக்கா. இந்த வாரத்துல ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். நீங்களும் அத்தையும் வந்து கண்டிப்பா அவளை ஆசீர்வாதம் பண்ணும் மாமா. நீங்க சொல்லுங்க அத்த, என்னதான் குடும்பத்துக்குள்ள மனசாம இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல கலந்துகிட்டா தானே பழசெல்லாம் மறந்துட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். தப்பா இருப்பா, சும்மா வாய் வார்த்தைக்கு வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் விசேஷத்துக்கு வராம இருக்கிறதுக்கு பதிலா நான் இப்பவே சொல்லிடுறேன், என்னால வர முடியாது. என்ன பண்றது? அம்மா, என்னம்மா அது? மணியா சாப்பாட்டை எடுத்து சொல்லுமா? நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நீ முதல்ல கிளம்பு ரேவதி, போய் முதல்ல உன் பொண்ணை பாரு. அம்மா, அப்பா, என் மகளுக்கு தாத்தா பாட்டியே எந்த சீர்வரிசையும் செய்ய மாட்டீங்களா? இந்த பாரு, உனக்கு நாங்க செஞ்சது, நீ எங்க கிட்ட இருந்து தெரிஞ்சு புடுங்கினது, கண்டும் காணாம அடிச்சது, தெரியாம சுருட்டினதுன்னு அடுத்த நாலஞ்சு தலைமுறைக்கு சேர்த்து உனக்கு செஞ்சாச்சு. போதும் சாமி, நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. இத பாருங்க, அவர் எப்படி தாங்க, அவர் எப்படி வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். இந்த பாரு, நான் தெளிவா தான் இருக்கேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வர போறது இல்ல, நீ போயிட்டே இருக்கலாம். டி ராஜா, பாரு இவர என்ன பேச்சு பேசுறாரு பாரு. ஏ, அவர் தான் வீட்டை பிரிச்சு வச்சுட்டு உட்கார்ந்திருக்காருல, நீ என்னமா மானங்கிட்டு போய் அவரை வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சிக்கிட்டு இருக்க? அவர் தான் வரலன்ட்டார்ல, போவியா? உமா, வாங்கப்பா. நீங்களும் நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க, உட்காருங்கப்பா. எஸ், அடுத்த கலெக்ஷன் வந்துருச்சு. வாங்க, நம்ம ராஜா வீட்டுக்கு போலாம். என்ன உமா, நல்லா இருக்கியம்மா? எங்க பெரிய மச்சான், நீங்க குடும்பத்தோட கண்டிப்பா விசேஷத்துக்கு வரணும். என்னைக்கு வர்ற? வெள்ளிக்கிழமை. ஐயோ, அன்னைக்கு பாருங்க, முக்கியமான ஒரு வேலையா கம்பெனில இருந்து பாம்பே டெல்லி ஆபீஸ் கூப்பிட்டுருக்காங்க. அன்னைக்கு என்னால வர முடியாது மச்சான், திரும்பி வரதுக்கு கண்டிப்பா எப்படியும் ஒரு 3-4 நாள் ஆயிடும். நீங்க என்ன பண்ணுங்க, ஃபங்க்ஷனை நடத்திடுங்க, அப்புறமா நான் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். ராஜா, உன்னோட பாம்பே மீட்டிங் முடிச்சு நீ எப்ப திரும்பி வரேன்னு சொல்லு, அன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம். அது வரைக்கும் என் பிள்ளைக்கு தண்ணி ஊத்துறது நான் தள்ளி வச்சுக்கிறேன். நீ என்னைக்கு வரியோ அன்னைக்கு மட்டும்தான் நம்ம வீட்டுல திரட்டி. அப்படி நீ ரொம்ப பிஸியா இருந்தா சொல்லு, அப்படியே ஆபீஸ் கூட்டிட்டு வந்துடுறேன், அங்க வச்சு தண்ணி ஊத்திக்கலாம். வேணாம் வேணாம் ரேவதி, நான் வரேன். துபாரா வரேன்னு வெறும் வாயிலெல்லாம் சொல்ல கூடாது சரியா? இவங்க அக்கா குறைஞ்சபட்சம் 5 சவரனாவது போடுவாங்க. நம்ம குடும்ப கௌரவத்தை நீ தானே காப்பாத்தணும். எவ்வளோ? 5 சவரன்டா. அஞ்சு போனா பவுனுக்கே மாப்பிளைக்கு ஹார்ட் நின்னுடுமே, 5 பவுன்னு அணுகுண்டு தூக்கி போடுறா. வந்துருங்க மச்சான். அதெல்லாம் வருவா, விடுங்க, தாய் மாமா சீரோடு வந்துருவான். வாங்க, ரவிய கூப்பிடுவோம். அப்புறம் ரவி, இங்க பாடுறா ரவி. உமா, ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் ஒரு நாளைக்கு மறந்துட்டு அங்க வந்து சூப்பரா கலக்கிறணும் சரியா? மருமக ஃபங்க்ஷனுக்கு வராம இருப்போமாக்கா? கண்டிப்பா வந்து. மாமா, நீங்களும் அவசியம் வந்துருங்க. இது என்னைக்குமே நம்ம குடும்பம் தானேம்மா, கட்டாயம் வரேன்.
அம்மா, நீ என்ன எதுமே பேசாம அப்படியே நிக்கிற? அதெல்லாம் நான் வந்துடுறேன். ஒன்னா வந்து சபையில நிக்கிறதுக்கு முதல்ல உங்க தம்பி கிட்ட சொல்லுங்க. அதெல்லாம் அவன் வந்துருவாமா? அத்தை, நீங்களும் கண்டிப்பா வந்துடணும். அத்தை, கண்டிப்பா. ஏய் மலரு, இது பாரு, நீ வந்துடணும்னு. அக்கா, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமா? நம்ம பொண்ணு ஃபங்க்ஷன், நான் இல்லாமலா? நீ மட்டும் வரதில்ல, பாண்டி, உன் மாமனாரு, மாமியாரு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துறேன்ன. கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். இது பாரு மலரு, கடன் உடனே வாங்கியாச்சு, ஏதாவது செஞ்சிருன்ன. உன் மதிப்ப எங்க வீட்டு ஆளுங்க முன்னாடி விட்டு கொடுத்துறாத, சரியா? அதெல்லாம் நான் கண்டிப்பா செய்வேன், விடு. போயிட்டே இரு. வாங்க போல. டேய், பாத்தியா பாத்தியா, செலவு எப்படிலாம் வருது பாத்தியா? எங்கடா போவ? எங்க போறது? பணம் நீ குடுப்பியா? நான் தான் குடுக்கணும், வேற யாரு குடுக்கறது? எங்க? ஏய், என்ன இப்போ? என்ன நீ? என்ன இப்போ? என்ன வேணும்? என்ன வேணும்? இருங்க இருங்க இருங்க, எதுக்கு இப்படி கத்துறீங்க? வேண்டுதல், தலையெழுத்து. எங்க? எல்லாம் வேண்டுதல், என் தலையெழுத்து. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.